இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ட்ரீம் கம்பெனியான ஜோகோ எப்படி கிராக் பண்ணேன் அண்ட் அமேசான் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான எனக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை கிராக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு கரெக்டான வீடியோ. என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்க்ராச்சிலேருந்து நீங்கள் எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது, என்னென்ன டாப்பிக்ஸ்லாம் கவர் பண்ணணும், எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை கிராக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் தட் பீங் சேட், லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரவுண்டு எல்லா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்க்கும். நீங்கள் ஃபேங்கில் வந்து எந்த கம்பெனி எடுத்தாலும் ஆன்லைன் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டே அதை தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோன் கால் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் வைப்பாங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா வந்து ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி 2 questions இருக்கும். 2 questionல வந்து உங்களுக்கு எப்படி இருப்போம்னா, ஒரு க்வெஷ்சன் கொடுப்பாங்க, ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அந்த இன்புட்டை கன்சியூம் பண்ணி இந்த க்வெஷ்சனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்புட் வந்து மாடிஃபை பண்ணுவீங்க. மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்து கொடுப்பீங்க. இப்போ இந்த அவுட்புட்டும் அவங்க கொடுக்குற அவுட்புட்டும் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த க்வெஸ்சனை கிராக் பண்ணிட்டீங்கன்னு இருக்கும். அதில் வந்து அவங்க சைட்லேருந்து பேக்கெண்டில் ஒரு 10 to 12 டெஸ்ட் கேசஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அது எல்லாமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த க்வெஸ்சன் கிளியர் பண்ணிங்கன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் டெஸ்ட் கேஸ் தான் பாஸ் ஆச்சுன்னா அது வந்து பார்ஷியலி சால்வ்னு எடுத்துப்பாங்க. அதுவுமே வந்து சம் கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட். எனக்கு வந்து அமேசான் சம்மர் ஸ்கூல், எம்எல் சம்மர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு 2022 வந்து எனக்கு வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணப்போ எனக்கு வந்து 2 DSA க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் கீழே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டதுனால என்னால் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணி அடுத்த ரவுண்ட் வந்து ப்ரொசீட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஜோஹோலியுமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாமே என்னால் ஈஸியாக கிராக் பண்ணி உள்ளே போக முடிஞ்சுது. அதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் பிக் பண்ணணும். நீங்கள் பிக் பண்ணுற லாங்குவேஜ் வந்து 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பைத்தன், நெக்ஸ்ட் வந்து C++ அண்ட் ஜாவா. இப்போ பைத்தன் வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை டீப் லேர்னிங் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பைத்தன் சூஸ் பண்ணுங்கள். பட் இது இல்லை அப்படின்னா பைத்தான் வந்து சூஸ் பண்ணாதீங்க. நிறைய கம்பெனிஸில் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்லை. ட்ரெடிஷ்னலான ப்ரோக்ராமிங் விஷயம்லாம் வந்து பைத்தானில் வந்து மிஸ் ஆகுது. அதனால் C++ ஆர் ஜாவா, இது ரெண்டுத்தில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் எல்லாமே நீங்கள் மறந்துடுங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். எனக்கு வந்து கொஞ்சம் பைத்தான் தெரியும், கொஞ்சம் C++ தெரியும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸ்க்ராச்சில் இருந்தால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இப்போ வந்து நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஜாவாவில் வந்து உங்களுக்கு சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ ஊப்ஸ் கான்செப்ட்லாம் இல்லாமல் உங்களால் ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் கூட ரன் பண்ண முடியாது. பட் ஆனால் C++ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபங்க்ஷன்ஸாக இல்லையா நம்மளால் ரன் பண்ண முடியும். அதனால் ஜாவா சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு ஜாவா வந்து பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா C++ என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாயிண்டர்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் இதில் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு 2 different மெத்தடில் வந்து நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது C++னாலும் ஓகே பிரச்சனை இல்லை, ஜாவானாலும் ஓகே பிரச்சனை இல்லை. ஜாவா சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஊப்ஸில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டு C++ ஜாவா போத் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு ஈக்குவலான ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ கீழே மென்ஷன் பண்ண போகிற ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து 3 languageக்கும் சேர்த்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ தட் நீங்கள் வந்து வரி பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து கண்டிஷனல்ஸ். கண்டிஷனல்ஸ்னால் வந்து இஃப், அதுக்கப்புறம் எல்ஸு, எல்ஸு, அதுக்கடுத்து இஃப் எல்ஸ் லேடர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து லூப்ஸ். லூப்ஸில் வந்து 3 types ஆஃப் லூப்ஸ் இருக்குது, டூ வைலு, வைலு அண்ட் ஃபார் லூப். இப்போ வந்து ஒரு சில லாங்குவேஜஸில் வந்து ஃபார், ஃபார் இன், ஃபார் ஆஸ், ஃபார் ஈச் அந்த மாதிரிலாம் இருக்குது. பைத்தானில் வந்து ஃபார் இன் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம், ஃபார் ரேஞ்சு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். பேசிக்கலி லூப்ஸ், லூப்ஸ் வந்து கற்றுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து ஒரு நேம் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுருவோம். அதை வந்து நம்ம எப்போ வேணுமோ அத்தனை தடவை வந்து கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வென் இட் கம்ஸ் டு ஜோஹோ. அண்ட் இந்தியா பேஸ்ட் கம்பெனிஸில் நிறைய கம்பெனிஸில் வந்து பேட்டர்ன் பெண்டிங் வந்து கேட்பாங்க. அண்ட் பெரிய கம்பெனிஸ்லேயுமே வந்து உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களோட லாஜிக்கல் எபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கம்பெனி வந்து பேட்டர்ன் பெண்டிங்கே கேட்பாங்க. பேட்டர்ன் பெண்டிங் இஸ் சத்திங் பட் ஒரு ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறது, ஸ்டார் வச்சு, இல்லை வந்து நம்பர்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரிண்ட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ஸ்பைரலில் வந்து நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் பேட்டர்ன் பெண்டிங். இதுக்கு வந்து குணால் குஷ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார், அவரோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து இதை கிளியராக கற்றுக்கிட்டேன். அந்த வீடியோ நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே பெஸ்ட் வீடியோ ஃபார் பேட்டர்ன் பெண்டிங் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்தது வந்து அரேஸ். அரேஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸோ இல்லை ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸையோ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில். இதை வந்து நம்ம எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம், இதுதான் வந்து அரேஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சர்ச்சிங். சர்ச்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அரேல வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டு உங்களை சர்ச்
பண்ணி அதோட இண்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் சர்ச்சிங். சர்ச்சிங்கில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சர்ச்சிங் இருக்குது, லீனியர் சர்ச் பைனியர் சர்ச்னு இருக்குது. இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கு அடுத்தது சார்ட்டிங். சார்ட்டிங்கில் வந்து நிறைய சார்ட்டிங் இருக்குது, போகோ சார்ட்டு, ராடிக் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட், குவிக் சார்ட்டு, மர்ஜ் சார்ட் அப்படின்னு இருக்குது. இந்த டாபிக் ஏன் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை நீங்கள் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்கள் சார்ட்டிங்கை கற்றுக்கிட்டால் தான் இதை ஈஸியாக ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து 2D அரே. 2D அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேஸ்ன்னு சொன்னல அதையே வந்து 2D இருக்கும். இதை வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது வந்து எப்படி இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணுறது, இப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறது, அண்ட் எப்படி ஸ்பைரலாக ட்ராவல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. எப்படி ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் வந்து சும்மா பேசிக் மேத் தான், அது தெரிஞ்சால் நீங்கள் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ஹேஷ் மேப்ஸ். ஹேஷ் மேப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு கீயை போட்டுட்டு அதில் வந்து வேல்யூ அசைன் பண்ணுவோம். இதுதான் பேசிக்லி ஹேஷ் மேப்பு. இது ஓ ஆஃப் ஒன் அப்படின்ற டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து பிடிச்ச ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹேஷ் மேப்பில் வந்து ஹேஷிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹேஷிங் எப்படி பண்ணணும், ஹேஷ் கொலிஷன்னா என்ன, அதுக்கப்புறம் கொலிஷன் ரெசல்யூஷன் டெக்னிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மேண்டேட்ரி கிடையாது, பட் ஆனால் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் கற்றுக்கோங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேஷிங் பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். அப்பார்ட் ஃப்ரம் லேர்னிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது அப்படின்றத நம்ம இதை வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் வந்து சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து இதை தான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும். அண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்போ எனக்கு புரிஞ்சுதோ அப்போ தான் வந்து எல்லா கோடுமே ஃபாஸ்ட்டு கிடையாது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படின்றத மேட்டர் அப்படின்றது நான் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட் நீங்கள் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரிகர்ஷன். ரிகர்ஷன் என்ன, ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் திருப்பி அதே ஃபங்க்ஷன் வச்சு கால் பண்ணிப்பீங்க. ஒரு பேஸ் கண்டிஷன் வர வரைக்கும் நீங்கள் அதை திருப்பி திருப்பி கால் ஆகும். பேஸ் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அது ஆட் ஆகி ரிட்டர்ன் ஆகும். இதுதான், இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஒரு பபுள் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு பபுள் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு பபுள் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பின்னை வச்சு உள்ளே இருக்க பபுள் மட்டும் உடச்சி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க எல்லா பபுளும் உடஞ்சி நமக்கு வந்து கடைசி பபுளும் உடஞ்சிடும், கரெக்டாக. இதுதான் வந்து நம்ம பேஸ் கேஸ். இந்த பின்னை வச்சு கொடுத்தா தான் பேஸ் கேஸ்ன்னு சொல்கிறோம். உள்ளே இருக்க ஒரு ஒரு பபுளும் தான் வந்து ரிகர்சிவ் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சேம் ஃபங்க்ஷனாக அதுவே கால் பண்ணிக்குது. அதுதான் பேசிக்கலி. உங்களுக்கு வந்து ரிகர்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் தனியாக டெடிக்கேட் வீடியோ போடுறேன். அது வந்து அவ்வளோ ஈஸியான கான்செப்ட் கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. பட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு அத்துபடியாக வந்துடும். அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட் தான் என்னென்னு நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர், ஸ்லோ பாயிண்டர் அப்படின்ற டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து லூப் கண்டுபிடிக்கிறது லிஸ்ட்டில் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்யூஸில் வந்து இன்னொன்று இருக்குது, ப்ரியாரிட்டி க்யூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப் என், மேக்ஸிமம் ஆஃப் கே அப்படின்ற, இல்லை டாப் 3 லாஸ்ட் 3 அப்படின்ற க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஹீப் யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ட்ரீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் பைனரி ட்ரீனா என்ன, அப்புறம் பைனரி சர்ச் ட்ரீனா என்ன அப்படின்றதெல்லாம் நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டைனமிக் ப்ரோக்ராமிங். டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக சொல்ல போனால் ரிகர்ஷன் அண்ட் ஹேஷ் மேப் அண்டு 2D அரே, இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங் ஈஸியாக புரிஞ்சிடும். எனக்கு வந்து பர்சனலி கஷ்டமான டாபிக் இதுவாக தான் இருந்துச்சு, பட் நிறைய பேருக்கு இது ஈஸியாக தான் இருந்திருக்கு. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கடுத்து பேக் ட்ராக்கிங். பேக் ட்ராக்கிங்னா என்னதுன்னா, நீங்கள் ஒரு வழியாக போகிறீங்க, அதே வழியாக திருப்பி வரீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேக் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, பட் ஆனால் திருப்பி வரும்போது நீங்கள் பண்ண மாடிஃபிகேஷன்லாம் வந்து அண்டு பண்ணிகிட்டே வருவீங்க. இதுதான் பேசிக்கலி பேக் ட்ராக்கிங். அதுக்கடுத்தது வந்து கிராஃப்ஸ். கிராஃப்ஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நோடு வேர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நோடு அண்ட் எஜ்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எஜ்ஜையும் வேர்டிசஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு எஜ்ஜிலேருந்து இன்னொரு எஜ்ஜுக்கு எப்படி நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க, இப்போ கூகுள் மேப்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கெலாம் பேக் எண்டில் கிராஃப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கிராஃபில் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டை கண்டுபிடிக்கிறது, இல்லை மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்ன, அதுக்கப்புறம் சில அல்காரதம்ஸ் இருக்குது, நேம்டு அல்காரதம்ஸ், குருஸ்கல் அல்காரதம், அப்புறம் பிரின்ஸ் அல்காரதம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து கீழே வந்து என்னென்ன பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், அதை பார்த்து நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களால் ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்டு உங்களுக்கு வந்து 15-20 LPA இல்லை அதுக்கு மேலேயும் கூட உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி, இதை மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம், கான்ஃபிடென்ட்டாக வந்து கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அதுக்கடுத்து வந்து ப்ராக்டிஸ் இவ்வளோத்தையும் படிச்சுட்டேன் பட் ஆனால் நான் வந்து ப்ராக்டிஸே இல்லை அப்படின்னா உங்களால் இன்டர்வியூவிலே பெர்ஃபார்மே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ்க்கு எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து practice.geeksforgeeks.com போனீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். லிட்டரலி வந்து ஒரு 2000-3000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாமே சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு ஒரு ஒரு டாபிக் வைஸாக எடுத்துகிட்டு டாபிக் வைஸாக ஒன்று ஒன்றா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு வெறும் பேஸ்ட் ஆன் கோடிங் மட்டும் டிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் மட்டும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணு. அதுக்கடுத்தது லீட் கோட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. லீட் கோட் தான் வந்து நான் பர்சனலி யூஸ் பண்ணேன். அதில் இருக்க கான்டெஸ்ட் எல்லாமே நான் ரெகுலராக அட்டன் பண்ணுவேன். லீட் கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் சால்வ் பண்ண தேவையில்ல. அது எப்படின்னா வந்து ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே செக்ரிகேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ தட் நான் இப்போ மேலே சொன்ன எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது கோர்சியஸ். கோர்சியஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுக்குள்ளே வந்து இந்த நார்மலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு செலக்ட் குவரி எழுதுறது, இன்சர்ட் குவரி, டெலிட் குவரி போடுறது, அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் என்னென்னலாம் இருக்குது, ஃபாரின் கீனா என்ன, ப்ரைமரி கீனா என்ன, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து ஊப்ஸ். ஊப்ஸை பொறுத்த வரைக்கும் பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் நாலு கான்செப்ட் இருக்குது, இதை நல்லா நீங்கள் வந்து கோட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ஷன், என்கிளாப்சுலேஷன், பாலிமாஃபிசம், அதுக்கப்புறம் வந்து இன்னெரிட்டன்ஸ், இந்த மாதிரி நாலு இருக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்ஃபேஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து டைமண்ட் ப்ராப்ளம்னா என்ன, மல்டி லெவல் இன்னெரிட்டன்ஸ்னா என்ன, இன்னெரிட்டன்ஸ்லாம் நிறைய டைப் இருக்குது, அதெல்லாமே கற்றுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது, ஓஎஸ்ஐ லேயரில் என்ன நல்லா இருக்குது, அப்புறம் எங்கே எப்படி எப்படிலாம் வந்து அட்டாக்ஸ் நடக்கும், IPv4னா என்ன, IPv6னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, டொமைன் நேம்னா என்ன, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு டாபிக் கூட. த்ரெட்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன, எப்படி வந்து த்ரெட்டை ஸ்பான் பண்ணுறாங்க, என்னென்ன ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் கர்னல்னா என்ன, எப்படி வந்து ஒரு ஓஎஸ் ஒர்க் ஆகுது, ஓஎஸ் எப்படி பில்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். இன்டர்வியூவில் யூஸ் ஆகலைனா கூட ரியல் டைமில் வந்து நீங்கள் ஒரு புது ஓஎஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான லினக்ஸ் கமெண்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களால் ஈஸியாக வந்து ஒரு சர்வரை லாகின் பண்ணி உங்களால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும், ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கடுத்தது ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்கு வென் இட் கம்ஸ் டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒன் மந்த்துக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி ஒரு டைம்லைன் செட் பண்ணி பண்ணுங்கள். ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு முடிக்க முடியலனா நீங்கள் வந்து எதிலையோ லேக் ஆகிறீங்க, இல்லை உங்களோட ஒரு நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக அந்த ப்ராஜெக்டை பண்ணல அப்படின்றத மீனிங் ஆகுது. ஸோ ப்ராஜெக்டில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாலு நீஷ் இருக்குது, என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட், அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட், தென் வந்து மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து பிளாக் செயின். இப்போ வெப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஆப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்விஃப்ட், ஆப்ஜெக்டிவ் சி, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, ஃப்ளட்டர், டாட்டு அண்ட் காட்லின், ஜாவாவில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்து மெஷின் லேர்னிங் நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகிறேன், நான் வந்து கொஞ்சம் எனக்கு மெட்டாவர்ஸு அண்ட் இந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிளாக் செயின் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிளாக் செயின் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு டெக்னாலஜி. பிளாக் செயின் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும், ரெக்ரூட்டர் வந்து நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஸோ பிளாக் செயினில் நீங்கள் வந்து சாலிடிட்டியை கற்றுக்கிறதா இருக்கும், அதுக்கப்புறம் சொலானா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எத்தீரியம் மெயின் நெட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் நெட்னா என்ன, ராப்சன், அதுக்கப்புறம் ஜியர்லி, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்குறப்ப, பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு அந்த நீஷோட நாலேஜ் வந்துருச்சுன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு இதில் எந்த டாபிக் பற்றி வீடியோ வேணும்னாலும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் இதில் இருக்க எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கடுத்தது நான் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் மூலயமா சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அதில் இருக்க நிறைய சேலஞ்சஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்ததாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது எண்ட்யூசருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப் செஞ்சுருந்தீங்கன்னா அதை ப்ளே ஸ்டோரில் நீங்கள் விட்டுருக்கணும், இல்லை ஒரு வெப்சைட்டில் விட்டுருக்கணும். ஒரு வெப்சைட் செஞ்சுருந்தீங்கன்னா அதை ஹோஸ்ட் பண்ணி ஒரு யூஆர்எல் ஷேர் பண்ணணும். ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷனாவோ சாஃப்ட்வேராகவோ இல்லை ஒரு லிங்காவோ நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு பிளாக் செயின் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து அதுக்கு ஒரு வாலெட்டில் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு வெப்சைட்டாக கூட பண்ணியிருக்கலாம். அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியாதாக இருக்கணும். ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு வந்துட்டிங்கனாலே மோஸ்ட்லி உங்களோட பார் வந்து நீங்களே ஹையாக செட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கணும், இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்தது ரிவிஷன். ரிவிஷன் இஸ் மஸ்ட். ஏன்னா நம்ம வந்து வச்சுருக்க கோல் வந்து 3 மந்த்ஸ்.
த்ரீ மந்த்ஸ் முடிகிறப்போ நீங்கள் நிறைய அல்காரிதம்ஸ்லாம் வந்து மறந்து போயிருப்பீங்க, அதெல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரியணும். அதனால தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து கடையில் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து காப்பி அடித்தாலும் பரவாயில்ல, அது நீங்களே எழுதின ப்ராஜெக்டாக இருந்தால் ஓகே, நீங்களே வந்து அதை வந்து கோட் பண்ணியிருக்கணும். ரெசியூமே வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங், ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்டரை ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அவர் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து பதில் தெரியும். ஒரு நல்ல ரெசியூமே எப்படி மேக் பண்ணுறது, என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதை வந்து இங்கே கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, என்னோட வீடியோ எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தட் பீயிங் செட், கீப் வாட்சிங், பை.